மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சோனா வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள், கத்தி முனையில் நடந்த பகீர் சம்பவம், 48 மணி நேரத்தில் தூக்கிய காக்கிகள், தமிழ் திரையுலகில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் நடிகை சோனா. இவர் ஷாஜகான், ஜித்தன், குசேலன், மிருகம் என பல்வேறு படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி தென்னிந்திய திரைப்படங்களில் வரும் குத்தாட்ட பாடல்களுக்கு மிகவும் புகழ்பெற்றவராக இருந்து வந்தார். நடிகை சோனாவுக்கு தற்போது சினிமா வாய்ப்புகள் குறைந்த நிலையில் சென்னை மதுரவாயலில் உள்ள கிருஷ்ணா நகரில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு சோனா வீட்டில் இருந்த சமயத்தில் திடீரென மர்ம நபர்கள் இருவர் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மீது எகிரி குதித்து வீட்டின் வெளிப்புறம் பொருத்தப்பட்டுள்ள ஏசி யூனிட்டை திருட முயற்சித்துள்ளனர். அப்போது சோனா வீட்டில் இருக்கும் வளர்ப்பு நாய் அவர்களை பார்த்து குறைத்துள்ளது. இதனிடையே நாய் குறைக்கும் சத்தம் கேட்கவே வீட்டில் இருந்த சோனா உடனடியாக வெளியே வந்து பார்த்துள்ளார். சோனா வெளியே வந்தவுடன் அங்கிருந்த 2 மர்ம நபர்களும் வீட்டில் இருந்து தப்பி ஓட முயன்றனர். அந்த நேரத்தில் நடிகை சோனா கத்தி கூச்சலிட்டதால் அந்த மர்ம நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டி சத்தம் போட்டால் அவ்வளவுதான் என மிரட்டியுள்ளனர். கத்தியை பார்த்து பயந்து ஓடிய போது கீழே விழுந்ததில் சோனாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த 2 நபர்களும் தாங்கள் தயாராக நிறுத்தி வைத்திருந்த பைக்கில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து நடிகை சோனா காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயல் போலீசார் நடிகை சோனா வீட்டில் முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பிறகு அவரது வீட்டில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பியோடிய மர்மநபர்களை தீவிரமாக தேடி வந்தனர். போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் நடிகை சோனாவை வீடு புகுந்து கத்தி முனையில் மிரட்டிய 2 பேரையும் மதுரவாயல் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த 2 நபர்களும் மதுரவாயலைச் சேர்ந்த சிவா, லோகேஷ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் சோனா வீட்டில் கொள்ளையடிப்பதற்காக சென்றார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல நடிகையின் வீட்டில் கத்தியை காட்டி திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டிரெக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன், வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை, உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.